Dear students, I am Manohar, Standard 10th, Chapter 3, Algebra, Exercise 3.6, Question Number 4. Question, which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4 into sum la kuduthirukanga, seriya? அதாவது எப்படின்னா இந்த டேர்மில் இருந்து நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் எயிட்னு கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்மிலேருந்து ஒரு டேமை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணுருக்காங்க த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கிடைக்கணுருக்காங்க. நான் அப்படியே எடுத்து எழுதுறேன் பாருங்க சொல்யூஷனில். ஃபர்ஸ்ட் இந்த டேம் தான் கொடுத்துரு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுருக்காங்க. ஃப்ரம் அப்படின்னாலே என்னது ஃபர்ஸ்ட் இந்த டேம் தான் எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் எயிட் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டேம்னு சொல்லியிருக்காது, நான் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துறேன். ஒரு டேம் கொடுத்துருக்காது நான் சொல்லியிருக்கேன் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்தால் அந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணிருக்காங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கிடைக்கணிருக்காங்க. சரி, அதை அப்படியே எடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகிரும், மைனஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஆகிரும். இந்த டேம் என்னது இங்கே ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகிரும், இங்கே உள்ள டேம் ப்ளஸில் இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆகிரும் மைனஸ் ஆகிரும். அப்படி மாற்றி எழுதுறேன் பாருங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் எயிட், இந்த டேம் அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது என்னது மைனஸ் ஆயிரும். சரியா, த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். சரியா, இந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஆயிரும் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு டேம் நினைச்சிடும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன நினச்சிரும், பி ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். கிளியர். இப்போ பாருங்கள், இந்த டேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை திரும்ப அப்படி எழுதுகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இந்த எயிட்டை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா டூ க்யூப்னு எழுதுகிறேன். சரியா, டூ க்யூப் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். கிளியர். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன் பாருங்கள், இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால இது என்ன செய்கிறேன், மல்டிப்ளை பண்ணால் எயிட் கிடைக்கணும், ஆட் பண்ணால் கிடைக்கணும் சிக்ஸ் கிடைக்கணும். அப்போ சைல் எழுதி பார்க்குறேன் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் எயிட், ஆட் பண்ணால் கிடைக்கணும் சிக்ஸ் கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் போடலாம் அப்படின் போது ஃபோர் இன்ட்டு டூ, ஃபோர் இன் டூவே மல்டிப்ளை பண்ணால் எயிட், ஃபோர் இன் டூவே ஆட் பண்ணால் கிடைக்கும் சிக்ஸ் கிடைக்கி. அப்போ நம்மளுக்கு வந்து இதை எப்படி எழுதுறேன் பாருங்கள், மிடில் டைமாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். அப்போ எக்ஸுங்க நம்மளுக்கு எக்ஸ்ன் இருக்கிறதுனால என்ன செய்யணும், எக்ஸ்ன் எழுதிடுறேன் ப்ளஸ் ஃபோர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், அடுத்தப்போ ப்ளஸ் டூ தான் கிடச்சிருக்கு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ. கிளியர். டிவைடட் பை இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ஃபார்முலாவில் இருக்குது. சரியா, அப்போ பாருங்கள் நான் ஃபார்முலா சைடில் எழுதிருக்கேன், ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ஃபார்முலா. இப்போ நமக்கு ஏக்கு பதிலாக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதிலாக சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க டூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காத நான் இந்த ஃபார்முலா என்ன வைப்பேன் எழுத வைப்பேன். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் எடுக்கணும், பிக்கு பதிலாக எடுக்கணும் டூ எடுத்து இந்த ஃபார்முலா அப்படி நினச்சிறேன் எழுதுறேன். அப்போ எழுதும்போது சொல்லுங்கள் பார்ப்போம், ஏ ப்ளஸ் பி அப்படின்போது எக்ஸ் ப்ளஸ் டூ, அதே மாதிரி ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ, ஏனா எக்ஸ் பீனானது டூ, அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னால் பீனாலே டூ தான் எடுத்துருக்கோம், அப்போ டூ ஸ்கொயர். கிளியர் ஆகிட்டா? அப்போ இந்த ஃபார்முலா அப்படியே என்ன செய்தாச்சு, நீட்டாக என்ன செய்தாச்சு, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தா பாருங்கள், மைனஸ் த்ரீ பை இந்த டைம் அப்படி எழுதிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். கிளியர். இப்போ திரும்ப அப்படி அதே எழுதுகிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மேலே எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்களா, இது வந்து மல்டிப்ளையில் இருக்கிறதுனால டூ எக்ஸ் எம்பர் இருக்குன்னா அது மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். சரியா, மைனஸ் த்ரீ பை இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். சரியா, இப்போ பாருங்கள், இந்த டேம் ஒரே டேம், இந்த ஒரே டேமில் பாருங்கள், மேலே உள்ள தான் மல்டிப்ளையில் தான் இருக்குது, கீழே உள்ள தான் அது மல்டிப்ளையில் தான் இருக்குது. அப்போ மேலே உள்ள டேமும் கீழே உள்ள டேமும் ஈக்குவலாக இருந்தால் இந்த டேமுக்குள்ளே நினச்சிடலாம், கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், மேலே எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, கீழே எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது. சரியா, இந்த டேம்லேருந்து இங்கே தான் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குது. இந்த டேமுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளையில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், மேலே கீழே சேமாக இருந்தால் நினச்சலாம் கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த இதில் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் உள்ளதை எழுதுறேன் பாருங்கள், மேலே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்.
clear இப்போ இந்த ரெண்டு டம்லயே டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூ பாருங்க சேம் இருக்கு x2 2x 4 இங்க x2 2x 4 ன்றதனால நாம என்ன செய்யலாம் காமன் எடுத்துட்டு மேல உள்ள டம் என்ன செய்யலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் சரியா அப்ப என்ன செய்றேன்னா காமன் எடுக்கறேன் x2 2x 4 ரெண்டுலயே ஒரே வேல்யூ இருக்கறதனால காமன் எடுத்துட்டு மேல உள்ள டம் என்ன செய்றேன் சப்ட்ராக்ட் பண்றேன் அப்ப x 4 இங்க என்ன இருக்கு -3 = p(x) சரியா இப்போ பாருங்க இது எல்லாமே ப்ளஸ் மைனஸ்ல இருக்கறனால ஆட் பண்ணிக்கலாம் அப்ப x ப்ளஸ் 4 ல இருந்து மைனஸ் 3 கழிக்கும் போது நமக்கு ப்ளஸ் 1 கிடைக்குது டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு p(x) சரியா இதுக்கு மேல என்ன செய்ய முடியாதுன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் இருக்கு இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படினு பாக்கும்போது பாருங்க சைடுல மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும் ஆட் பண்ணா கிடைக்கும் மைனஸ் 2 அப்போ 2 into 2 2 into 2 போட்டா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்குது ஆனா ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்குது ப்ளஸ் 4 கிடைக்கும் நமக்கு மைனஸ் 2 கிடைக்கல அப்ப அதே மாதிரி 1 ஐயும் 4 ஐயும் போடுறோம் அப்படினு பாருங்க 1 ஐயும் 4 ஐயும் போட்டா 1 into 4 என்பது 4 1 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணா 5 கிடைக்கும் அப்ப நம்ம மைனஸ் 2 ன்ற இந்த டம் வந்து என்ன செய்யாது நமக்கு இந்த குவாட்ரடிக் ஃபார்முல மிடில் டம் ஸ்ப்ளிட் பண்ணா மிடில் டம் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது சரியா அப்ப இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது இந்த டம் சால்வ் பண்ண முடியாதுன்றதனால இதோட வச்சுக்கலாம் இதானது b(x) அப்படி மாத்தி எழுதிடுறேன் x plus 1 ஈக்குவல் டு கங்குலதை நம்ம எப்படினாலும் மாத்தி எழுதிடலாம் x plus 1 பை x square minus 2x plus 4 இதானது 4th இந்த சம்முடைய ஆன்சர் சரியா தேங்க்யூ